வருடங்கள் செல்ல செல்ல நம்முடைய பெண்களை நாம் கொண்டாடுகிறோம், போற்றுகிறோம். அவர்களுடைய சாதனைகள், விருதுகள் ஒவ்வொரு நாளும் உயரங்களை எட்டி கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது உலக பிரகாரமாக பெண்களால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை என்று நமக்கு தெரிகின்றதல்லவா? இருப்பினும் ஒரு கேள்வி நம் மனதில் உறுத்தி கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் பெண்களின் சாதனைகள் பல இருந்தாலும் தேவனுக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? உலக பிரகாரமாக பெண்கள் முன்னேற வேண்டும், அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கி காட்ட வேண்டும் என்றே நாம் விரும்புகின்றோம், வாஞ்சிக்கின்றோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலோ நாம் இன்னும் பலவிதமான பாரம்பரியங்களினாலும் சட்டங்களினாலும் கட்டப்பட்டு இருக்கின்றோம். விண்வெளிக்கு சென்ற பெண்களை, பெண் விடுதலை போராட்ட வீரர்களை, பெரும் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தின பெண் தொழிலதிபர்களை போற்றுகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைத்த, சாதித்த பெண்கள் எத்தனை பேரே நமக்கு தெரியும்? ஏனென்றால் தேவ ராஜ்யத்தின் பார்வையை நாம் ஆண்களுக்கு மாத்திரம் என்று வரையறை விதித்துக் கொள்கின்றோம். ஆவிக்குரிய பிரகாரமாக பெண்களை குறைவாகவும் ஆண்களை உயர்வாகவும் எண்ணுகிறோம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதோ அவர் பெண்களை ஒரு நாளும் அவமதிக்கவில்லை, குறைவாக நினைக்கவில்லை. தம்முடைய தாயாகிய மரியாளையும் நேசித்தார், பாவியான ஸ்திரீயையும் நேசித்தார், சமாரிய பெண்மணியை நேசித்தார், கானானிய ஸ்திரீயை நேசித்தார், பிசாசு பிடித்திருந்த மகதலேனா மரியாளையும் நேசித்தார். இவர்கள் அனைவரையும் ஒன்று போல நேசித்தது மாத்திரமல்ல, இவர்களிடத்தில் முக்கியமான பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். என்ன பொறுப்பு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யபாரத்தின் சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துகின்ற பொறுப்பை அவர்கள் கையில் ஒப்படைத்தார். பரிசுத்தாவியானவர் மேல் வீட்டறையில் இறங்கின பொழுது ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் பாராட்டவில்லை, எல்லோர் மேலும் இறங்கினார், ஊற்றப்பட்டார். ஆகவே இதை குறித்து நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கரத்தில் என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? எதையாகிலும் அவருக்காக சாதிக்க வேண்டும். உலக பிரகாரமாக சாதித்தவர்களை காட்டிலும் தேவனுக்காக சாதித்தவர்களை முன்மாதிரிகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கை நமக்கு உத்வேகத்தை அளிக்கட்டும். சற்று யோசித்து பாருங்கள். மரிய உட்வர்த் எட்டர் 1885 ஆண்டிலேயே அவர்களுடைய கூட்டங்களில் 8000 பேர் பங்கு கொண்டார்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகள் நிறுவிய முக்கிய பங்கு வகித்தார் இந்த பெண்மணி. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் கிரிமியன் வார் என்கின்ற போரின் போது எண்ணற்ற மக்களை தம்முடைய மருத்துவ சேவையின் மூலம் காப்பாற்றினார். ஏமி செம்பிள் மெக்ஃபர்சன் 7 வருடங்களில் 40 மில்லியன் மக்களுக்கு தம்முடைய ஊழியத்தின் மூலம் சுவிசேஷத்தை அறிவித்தார். அன்னை தெரசா இயேசுவின் அன்பை இந்த உலகிற்கு வெளிக்காட்டின மகா பெரிய பெண்மணி. இவாஞ்சலின் கோரி பூத் தன்னுடைய பெற்றோருடன் சேர்ந்து சால்வேஷன் ஆர்மி என்கின்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் அநேகருக்கு கிறிஸ்துவின் சேவையை பரப்பினவர்கள். உலகம் கிறிஸ்துவுக்காக என்று போர் முழக்கம் தொடுத்தவர்கள். ஃபேனி கிராஸ்பி தம்முடைய இரு கண்களிலும் கண் பார்வை இழந்திருந்தும் 9000 பாடல்களை தேவனை போற்றி எழுதினவர்கள். அவருடைய பாடல்கள் இன்றும் நம்முடைய ஆலயங்களில் பாடப்படுகின்றது. கேத்தரின் குல்மேன் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்களை வாழ்க்கையை மாற்றியவர். ஐடா ஸ்கடர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிஎம்சி மருத்துவமனையை நிறுவினவர்கள். ஏமி கார்மைக்கல் 1000 அநாதை சிறுவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர். இந்த பெண்கள் அனைவரும் தங்களுடைய பெரிய தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள். அவர்கள் கவலையற்று இருந்தார்களா? அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே சலனமில்லாமல் நடந்ததா? நமக்கு இல்லாதது எதுவும் அவர்களுக்கு இருந்ததா? பிரியமான சகோதரியே, அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, சரீர பிரகாரமான வியாதிகள் இருந்தது, குடும்பத்தின் எதிர்ப்புகள் இருந்தது,
அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நமக்கு இருந்ததை காட்டிலும் அதிகமான சமூக எதிர்ப்புகளும் கட்டுப்பாடுகளும் இருந்தன. இருப்பினும் அவர்கள் உழைத்தார்கள், இருப்பினும் அவர்கள் சாதித்தார்கள், ஜெபித்தார்கள், பரலோகம் இறங்கியது. மற்றவர்கள் அவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வேலையை நிறுத்திவிடவில்லை. அவர்கள் சுகவீனப்பட்ட பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைப்பதை விட்டுவிடவில்லை. மற்றவர்களுடைய வற்புறுத்தலும் அவருடைய உன்னத பணியை நிறுத்தவில்லை. தாங்கள் தேவனுக்காக செய்ததை தொடர்ந்தார்கள். ஏன்? எதை காட்டிலும், யாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசித்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய சாக்கு போக்கு என்ன? உங்களை பின்னடைய செய்வது என்ன? தேவனுக்காக ஏதாகிலும் செய்திருக்கிறீர்களா? நான் எனக்காக செய்திருக்கிறேன், என் குடும்பத்திற்காக செய்திருக்கிறேன், இது போதும் என்று நினைக்கிறீர்களா? ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு நாளில் இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வெறும் கையாய் நிற்க போகிறீர்களா? ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள், அது வெகு தூரம் நீங்கள் செல்ல உதவும். யாருக்காகவும் எதற்காகவும் நிறுத்தி விடாதீர்கள். சங்கீதம் 68:11 கூறுகிறபடி, தேவன் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆங்கில வேதாகமத்தில் அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது, அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்களின் கூட்டம் மிகுதி. உலகமெங்கும் யுத்தங்களையும் பிரிவினைகளையும் குறித்து நாம் கேள்விப்படுகின்றோம். அதே வேளையில் மிகப்பெரிய எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தின் ஊற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்திற்கு தடை விதித்த அநேக தேசங்களில் பெண்கள் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். அநேக உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனாலும் அதற்கு நேரம் போதாது. ஒன்று மாத்திரம் நாம் செய்வோம், பக்கவாட்டில் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பவர்களாய் மாத்திரம் இருக்க வேண்டாம். உலகத்தின் சரித்திரத்தை மாற்றி அமைக்கின்ற முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் சாதனையாளர்களாய் மாறுவோம். உலகத்தின் சரித்திரத்தை தேவனுடைய ராஜ்ய வாரத்திற்காய் அவருடைய நாமத்தின் நிமித்தம் மாற்றி அமைப்போம். எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உங்கள் பங்கை உண்மையாய் தேவனுக்காய் செய்யுங்கள். நீங்கள் சேவிக்கிற மகா பெரிய தேவனுக்காய் மிக பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.